குட்டவு நான் ஒன்று சொல்லிட்டு இருந்தேன். நாம எல்லாருமே இப்ப நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கையெல்லாம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு குற்ற உணர்ச்சிகள் இருக்குன்னு. உண்மையில அப்படியே ஒரு ரெண்டு மூணு நோட் புக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி படிச்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும் நம்ம எவ்வளோ தேவலாம், நம்ம எவ்வளோ தேவலாம். இந்த குற்ற உணர்வு அப்படிங்கிறதே நம்மை வஞ்சிப்பவர்கள் நமக்குள் ஏற்படுத்திய தாழ்வு மனப்பான்மை. நீங்கள்லாம் எல்லா தப்பும் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல, ஆனா இதுக்கு மேல தவறு செய்யாமல் இருக்க என்ன செய்யணும் அதை மட்டும் செய்யுங்க. செஞ்சதை பத்தி உங்களை போட்டு போட்டு உருட்டிக்கிறால ஏதாவது உட்பட முடியுமா? ஆனா உங்களை வஞ்சிப்பதற்காக, உங்களை தாழ்வு மனப்பான்மைக்குள் ஏற்படுத்துவதற்காக உங்களை சுற்றி இருக்கும் சமுதாயம் எப்போதும் உங்களுக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஒருத்தனுக்குள்ள குற்ற உணர்ச்சி ஏற்படுத்திட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் நம்ம காலத்துக்கும் உங்களை அடிமைதான், காலத்துக்கும் அவங்களுக்கு அடிமைதான். விவேகானந்தர் பழகம் சொல்றாரு, மனிதர்களை பாவிகளே என்று அழைப்பதுதான் பாவம், நீங்கள் இறை சக்தியின் வடிவங்கள், உங்களுக்குள்ள வேற எதுவும் இல்லை. ஆனா உங்களுக்குள்ள குற்ற உணர்ச்சியை ஒருத்தர் ஏற்படுத்தினா அவங்களை என்ன பண்ணலாம், காலத்துக்கும் உங்களை வஞ்சிக்கலாம், உங்களை ஏமாற்றலாம். வஞ்சிக்கிறவர்கள் ஏமாற்றுகிறவர்கள் உங்களுக்கு ஏற்படுத்தியதுதான் குற்ற உணர்வை தவிர, உங்களுக்குள்ள குற்ற உணர்வை ஏற்படுத்த வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருப்பான் அந்த ஆளுங்களா, இதை விட எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பார்கள். தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் பார்க்காமல் காத்துக் கொள்கின்ற, மறைத்து வைக்கின்ற அளவுக்கு தைரியமுடையவர்கள், மற்றவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தாழ்வு மனக்கம் அமைக்கும்தான் குற்ற உணர்வு பெயர். இதற்கு மேல தவறுகள் நடக்காம வாழ்க்கையை திருத்திக் கொள்வது வேண்டும். ஆனா ஏற்கனவே நடந்தவைகளுக்காக வாழ்க்கையை நரகமாக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே நடந்த விஷயங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த காலம் அப்படிங்கிறது கடந்து முடிந்து போன காலம், அதான் அது பேர் இறந்த காலம்னு பேரு. ஆனா இறந்த காலத்தினுடைய தாக்கம் நிகழ்காலத்தில் இருக்க அனுமதித்தீர்களானால் உங்கள் வாழ்க்கை நரகமாகிவிடும், அது தேவையில்லாத ஒன்று. இதுக்கு மேல எப்படி ஒழுங்கா இருக்கிறது மட்டும் பாருங்க, இதுக்கு மேல உங்களை இன்டகிரேட் பண்றது, உங்களுடைய சக்திகளை ஒருங்கிணைத்து உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதை மட்டும் கவனியுங்கள். நடந்ததை பத்தியே யோசிச்சுட்டே இருந்தோம், எதையாவது சாதிக்க முடியுமா, எதையாவது சாதிக்க முடியுமா, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இந்த குற்ற உணர்ச்சியே மாட்டிட்டு சிக்கி தவிக்கிறோமோ ஒழுக்கத்துக்கு வரவே முடியாது. ஏன் தெரியுமா, குற்ற உணர்ச்சியே உங்க சில சக்தியெல்லாம் வீணா போகுது. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஒழுக்கமா வாழ்றதே அளவு சக்தி இருக்காது. உங்கள் மனம் லோ மூட்லயே இருந்ததுன்னா ஒரு ஆசை வரும்பொழுது அதை எதிர்க்கின்ற சக்தி மனசுக்கு இருக்காது. அதை விட ஹை மூட்ல இருந்தீங்கன்னா ஒரு ஆசை வரும்பொழுது அதை நேர்கொள்ளும் எதிர்கொள்ளும் சக்தியும் குற்ற உணர்வுக்கு இருக்கும், உங்களுடைய மனசுக்கு இருக்கும். குற்ற உணர்வுகளை சிக்கி தவிக்காமல் அதிலிருந்து வெளிவருவதற்கான அற்புதமான தியானம் இந்த மனசரீரத்தில் நம்ம செய்யப்படும் தியானம். முதல்ல ஸ்தூல சரீரத்தில் சக்தியை பாய்ச்சணும், அடுத்தது பிராண சரீரத்துக்குள்ள சக்தியை பாய்ச்சணும். பிராண சரீர தியானம் கூறாம எழுதி கொடுத்துருந்தாங்க சாமி, நான் நினைக்கவே இல்லை. இப்பதான் திரும்பி பார்த்தது பல ஆசைகள் எனக்குள்ள வந்து தியானத்துக்கப்புறம் கரைய ஆரம்பிச்சிருச்சு. எனக்குள்ள நான் சிக்கலாக வைத்திருந்த பல எண்ணங்கள் ஆசைகளும் மெதுமெதுவா எனக்குள்ள அப்படின்னு கரைய ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னு ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள இனி வரணாகும். இந்த பிராண சரீரத்துக்குள்ள சக்தி போகும்பொழுதே தேவையில்லாத ஆசைகள் கரைய துவங்கிவிடும். அடுத்து சூக்ஷ்ம சரீரம், இப்போ மனசரீரம். இப்ப நம்ம செய்ய போற தியானம் மனசரீரம். மனசரீரத்துக்குள்ள சக்தியை பாய்ச்சும் பொழுது ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கின்ற அனாவசியமான குற்ற உணர்வுகள் அவையெல்லாம் அழிந்து போவார்கள். மனசரீரத்துக்கான தியானம் அற்புதமான தியானம், 30 நிமிடம் செய்யக்கூடிய தியானம். முதல் 10 நிமிடம் உடல் முழுவதையும் நடுக்க வையுங்கள். காரணம் என்னன்னா நம்ம உடம்புக்குள்ள எனர்ஜி கிளாட்ஸ், ரத்த உறைவு மாதிரியே நம்ம உடம்புல சக்தி உறைவுகள் இருக்கு. சக்தி உறைவுனா என்னன்னு உங்களுக்கு புரியணும். வேற ஒண்ணு, இப்ப
போகிறது அந்த ஈஸி சேரில் ரிலாக்ஸ்டாகி படுத்துட்டு ஏதாவது யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்கள் மனசு இந்த மாதிரி குற்ற உணர்வுடைய நீங்கள் நினைக்க வேண்டாம்னு உங்கள் வாழ்க்கையில் ஒதுக்கி வச்சிருக்கிற அடக்கி வச்சிருக்கிற மறக்க நினைக்கின்ற நபர்களையோ நிகழ்ச்சிகளையோ இடத்தையோ நினைத்து கொண்டால் உடனே என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் ஏண்டா மனசில் வருது, வேற எல்லாம் நினைக்கலாம், இதெல்லாம் ஏண்டா வருது அப்படின்னு ஒரு தனக்குத்தானே சங்கடப்படுறோம். அந்த சங்கடப்படுறதுக்கு காரணம் இந்த சக்தி எனர்ஜி கிளாஸ் உங்களை சங்கடப்பட வைக்கும் உங்கள் நினைவில் இருக்கும் நினைவுகள் தான் எனர்ஜி கிளாட்னு சொல்றேன். இப்போ பிளட் கிளாட் ஆச்சுன்னா அந்த வழியாக பிளட் போக முடியாது, அந்த இடமே பிளாக் ஆகிடும், ஃப்ரீயான பிளட் ஃப்ளோ இருக்காது. அந்த மாதிரி உங்கள் மைண்டில் நிறைய எனர்ஜி கிளாட் இருந்ததுன்னா உங்கள் மனம் சுலபமாக இடிந்து ஓட முடியாது, பரவி இயங்க முடியாது, உங்கள் சக்தி இனிமையாக பரவாது. அந்த பிளட் எனர்ஜி கிளாட்லாம் என்ன பண்ணும், தடுத்து நடுத்து நிறுத்தும், உங்களை ஒரு எல்லைக்கு உட்பட்டு வைக்கும். ஒரு ஆட்டம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வச்சிருக்கிற இந்த குற்ற உணர்ச்சிகள் சாதாரண ஒரு மனக்கோளாறு மட்டும் இல்லை, ஆன்மக்கோளாறு. உங்களை குறைவான ஒரு தரக்குறைவான மனிதனாக நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதற்கு காரணமே நீங்கள் வச்சிருக்கிற இந்த குற்ற உணர்வுகள் மட்டும்தான். அதை மட்டும் கிளீன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இறைவனின் வடிவங்கள் அப்படிங்கிறதுல உங்களுக்கு சந்தேகமே இருக்காது, அந்த சக்தியையும் உணர ஆரம்பிச்சிருக்கீங்க, அதே மாதிரி இனிமையான வாழ்க்கையும் வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ அந்த இனிமையான வாழ்க்கையும் வாழ முடியாம தடுமாறுறது, அப்புறம் அந்த சக்தியும் விரைமானது, அந்த நீங்கள் கடவுள் சக்தியும் வடிவங்கிற சக்தியும் வர உணர முடியாமல் ரெண்டுத்துக்கு காரணம் என்ன, இதுல மாட்டிட்டு தடுமாறுறதான், இதுல சிக்கிட்டு தடுமாறுறதான், இதுல சிக்கிட்டு இந்த தடுமாறுறாரு. அந்த தடுமாற்றம் இந்த மன சரீரத்துலாம் நடக்குது. அந்த எனர்ஜி கிளாட்ஸ் அப்படின்னு சொல்ற குற்ற உணர்வுகளை அழிப்பதற்காகவும் இந்த மன சரீரத்தை சக்தியுடையதாக மாற்றுவதற்காகவும் தான் இந்த தியானம். முதல் 10 நிமிடம் கைகால்கள் முழுச உதறுங்கள், கைகளையும் கால்களையும் கழுத்து தலை தொடை இடுப்பு அத்தனையும் அப்படியே லூஸ் ஆகிடும், இருக்கிற அந்த நரம்பு மையங்கள் அத்தனையும் விழிப்புட்டணும். நமக்குள்ள 72,000 சக்தி மையங்கள் இருக்கு, ஆனா அந்த 72,000 நம்ம பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் 14,000 மட்டும்தான் இயங்குது, 14,000 மட்டும்தான் இயங்குது. 14,000 தவிர மீதி பேர் எல்லாம் என்ன பண்றாங்க, வேலையில ஜாயின் பண்ணாமலே விஆர்எஸ் ஆகிக்கிறாங்க. பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் வேலையில ஜாயின் பண்ணாமலே விஆர்எஸ் ஆகிக்கிறாங்க, அவங்க உயிரோடு இயங்குறதே இல்லை அந்த சக்தி மையங்கள். இப்போ இந்த தியானம் அந்த சக்தி மையங்களை இயக்கும். முதல் 10 நிமிடம் உடம்பு முழுவதையும் உதறுங்க. 2வது 10 நிமிடம் இருந்த இடத்திலேயே அமர்ந்து ஆழ்ந்து ஊங்கார சத்தத்தை உச்சரிக்குங்கள். முழுமையாக அது என்ன பண்ணும், இந்த உடம்புக்குள்ள நெகட்டிவிட்டி தான் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சோம். 3வது 10 நிமிடம் அமைதியாக அமர்ந்திருங்கள். நான் படிப்படியாக சாமி கைட் பண்ணுறேன், செய்யலாம். எழுந்து நிற்கவும், கண்களை கட்டவும்,